தன்னுடைய கிரிக்கெட் கேரியரின் ஆரம்பத்தில் தனது மின்னல் வேக பந்து வீச்சாலும் ஸ்விங்காலும் எதிரணி பேட்ஸ்மேன்களை திணறடிக்கும் வல்லமை படைத்த மறக்க முடியாத ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் தான் சாந்தகுமார ஸ்ரீசாந்த். கேரளா எக்ஸ்பிரஸ் என்று இந்திய ரசிகர்களால் அழைக்கப்பட்ட இவர் 2007 தோனி தலைமையில் இந்திய அணி வென்ற முதல் 20 ஓவர் உலகக்கோப்பையில் தனது பந்து வீச்சு மட்டுமன்றி ஃபீல்டிங்கிலும் மறக்க முடியாத பல முக்கிய பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டதற்காக தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்திருந்து தான் குற்றமற்றவன் என்று நிரூபித்து காட்டிய ஸ்ரீசாந்தின் கிரிக்கெட் கேரியரில் மறக்க முடியாத ஒரு ஆட்டம் என்றால் அது கடந்த 2006 தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக ஜோகன்னஸ்பர்கில் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்த அந்த போட்டிதான். கடந்த 2006 தென்னாப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க முதலில் நடைபெற்ற ஒருநாள் தொடரை 4-0 என்கிற கணக்கில் இழந்த இந்திய அணி அதனைத் தொடர்ந்து டெஸ்ட் தொடரில் காலடி எடுத்து வைக்க அப்பொழுது பயிற்சியாளருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக அணியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் கேப்டன் தாதா கங்குலி இந்த டெஸ்ட் தொடரின் மூலம் இந்திய அணிக்குள் அதிரடியாக திரும்ப December 15 அன்று ஜோகன்னஸ்பர்கில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ராகுல் டிராவிட் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்ய அப்பொழுது மைதானத்தில் இருந்த ஈரப்பதத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 19 ஆட்டம் மெதுவாக தொடங்கியது. இந்திய அணியை பொறுத்தவரை துவக்க ஆட்டக்காரர்களாக வாசிம் ஜாஃபரும் வீரேந்திர சேவாக்கும் களமிறங்க அதிரடியாக மகாயா நிட்டினி ஷாட்பாலாக வீசிய ஒரு பந்தை ஒரு புல்ஷாட்டின் மூலம் ஆட்டத்தின் முதல் பவுண்டரியாக பறக்கவிட்ட வாசிம் ஜாஃபர் அதற்கடுத்து ஷான் பொல்லாக்கின் பந்தில் பாயிண்ட் கவர் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில் அதன் மூலம் 9 எடுத்திருந்தவர் அடுத்து மகாயா நிட்டினி ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே வீசிய ஒரு பந்தை ஆடாமல் தவிர்க்க முற்படும் பொழுது இன்ஸ்விங்கான அந்த பந்தானது பேடில் பட்டு முதல் விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். ஜாஃபரை தொடர்ந்து மற்றும் ஒரு தொடக்க ஆட்டக்காரரான வீரேந்திர சேவாகும் தன்னுடைய ஆட்டத்திற்கு நேர்மாறாக 26 பந்துகளை சந்தித்து 4 எடுத்திருந்தவர் ஷான் பொல்லாக்கின் பந்து வீச்சில் விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து 2 விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அதன் பிறகு களத்துக்கு வந்த கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கர் இந்திய கேப்டன் ராகுல் டிராவிடுடன் கைகோர்க்க அப்பொழுது ஷான் பொல்லாக்கின் பந்தியில் கவர் திசையில் தன்னுடைய முதல் பவுண்டரியை ராகுல் டிராவிட் பறக்கவிட மறுமுனையில் சச்சின் டெண்டுல்கரும் தன் பங்குக்கு டேல் ஸ்டெய்னின் பந்தில் பாயிண்ட் கவர் திசையில் தன்னுடைய முதல் பவுண்டரியை பறக்கவிட்டவர் அதற்கடுத்து பாயிண்ட் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில் அதன் மூலம் இந்திய ரசிகர்களும் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க அவரைத் தொடர்ந்து ராகுல் டிராவிடும் தன் பங்குக்கு ஸ்டெய்னின் பந்து வீச்சில் மிட்விக்கெட் திசையில் அடித்த மற்றொரு பவுண்டரியின் மூலம் 50 கடந்தது இந்திய அணி. தொடர்ந்து அதிரடி காட்டிக் கொண்டிருந்த சச்சின் டெண்டுல்கர் மகாயா நிட்டினியின் பந்தில் கவர் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்டவர் அதற்கடுத்து அப்பர் கட்டின் மூலம் தியாடுமேன் திசையில் மற்றொரு பவுண்டரியை பறக்கவிட்டு களத்தை அதிரவிட்டிருப்பார். இதன் மூலம் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த சச்சின் தனது அரைசதத்தை பூர்த்தி செய்யாமல் 44 ஜாக் அலிஸின் பந்து வீச்சில் 3 விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். சச்சின் டெண்டுல்கரின் இந்த விக்கெட்டின் மூலம் 2 விக்கெட்டுக்கு களத்தில் கைகோர்த்த இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் அதிரடியாக 69 முடிவுக்கு வந்தது. அதிரடி காட்டிக் கொண்டிருந்த சச்சின் டெண்டுல்கர் வெளியேறினாலும் அவர் விட்டு சென்ற அதிரடியை தனது பேட்டிங்கில் கையில் எடுத்த ராகுல் டிராவிட் மகாயா நெட்டினியின் பந்தில் கல்லி மற்றும் ஸ்கொயர் லெக் திசைகளில் அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்கவிட அதன் மூலம் 100 கடந்தது இந்திய அணி. அதன் பிறகு மீண்டும் பந்து வீச வந்த ஜாக் காலிஸ் சச்சினை போன்று ராகுல் டிராவிடையும் 32 வெளியேற்ற அதன் மூலம் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் தென்னாப்பிரிக்க வீரர்கள். அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அணிக்குள் இடம் பிடித்த தாதா கங்குலியுடன் கைகோர்த்த விவிஎஸ் லக்ஷ்மண் ஜாக் காலிஸின் பந்தில் ஸ்கொயர் லெக் மற்றும் எக்ஸ்ட்ரா கவர் திசைகளில் அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்கவிட்டு அதிரடி காட்டியவர் அதன் பிறகு கவர் திசையிலும் மற்றொரு பவுண்டரியை பறக்கவிட்டிருப்பார். அதனைத் தொடர்ந்து ஆண்ட்ரே நெல்லின் பந்தில் மீண்டும் விவிஎஸ் லக்ஷ்மண் ஸ்கொயர் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில் மறுமுனையில் இருந்த தாதா கங்குலியும் தன் பங்குக்கு தியாடுமேன் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட அதன் மூலம் 150 கடந்தது இந்திய அணி. இந்த சூழ்நிலையில் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த விவிஎஸ் லக்ஷ்மண் மகாயா நிட்டினியின் பந்தில் 28 5 விக்கெட்டாக வெளியேறிய நிலையில் களத்தில் தன்னுடைய நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த தாதா கங்குலி அதே நிட்டினியின் பந்தில் கவர் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட அதற்கடுத்து களத்துக்கு வந்த விக்கெட் கீப்பர் தோனி கவரில் ஷான் பொல்லாக் பிடித்த ஒரு அபாரமான கேட்சின் மூலம் 5 விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். இந்த சூழ்நிலையில் தனது ஆட்டத்தின் கீரை மாற்றிய தாதா கங்குலி அடுத்து நிட்டினியின் பந்தில் டீப் மிட்விக்கெட் திசையில் பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸரை பறக்கவிட
மறுமுனையில் டெய்ல் எண்டர்களான அனில் கும்ப்ளே, ஜாகிர் கான் மற்றும் ஸ்ரீசாந்த் ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேற, அதன் பிறகு 16வது வீரராக களத்துக்கு வந்த விக்ரம் ராஜ்வர் சிங்குடன் கைகோர்த்த தாதா கங்குலி, அடுத்து ஜாக் காலிஸின் பந்தில் ஸ்ரீர் திசையில் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில் அதே காலிஸின் பந்தில் கவர் திசையில் தன்னுடைய முதல் பவுண்டரியும் பறக்கவிட்டிருப்பார் விஆர்வி சிங். அதற்கடுத்து மிடான் திசையில் மற்றொரு பவுண்டரியை பறக்கவிட்டவர், அதனைத் தொடர்ந்து ஷான் பொல்லாக்கின் பந்தில் லாங் ஆஃப் திசையில் பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸரை பறக்கவிட்டு தென்னாப்பிரிக்க வீரர்களை அலறவிட்டிருப்பார். இந்திய அணியின் டைல் எண்டர் ஒருவரிடமிருந்து இப்படி ஒரு அதிரடி ஆட்டத்தை சற்றும் எதிர்பார்க்காத தென்னாப்பிரிக்க பந்து வீச்சார்களுக்கு விஆர்வி சிங்கின் இந்த ஒரு ஆட்டம் வியப்பை ஏற்படுத்திய நிலையில், 19 பந்துகளில் 6 பவுண்டரிகளோடு 29 ரன்களை எடுத்தவர் அதே ஷான் பொல்லாக்கின் பந்து வீச்சில் அவரிடமே கேட்ச் கொடுத்து கடைசி விக்கெட்டாக வெளியே முதல் இன்னிங்ஸில் 249 ரன்களுக்கு முடிவுக்கு வந்தது இந்திய அணியின் ஆட்டம். கம்பேக் கொடுத்த தாதா கங்குலி அரைசதம் கடந்து 51 ரன்களோடு இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நிறைந்த நிலையில், அதன் பிறகு தனது முதல் இன்னிங்ஸை துவங்கிய தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாய் அமைந்தது. 5 ரன்கள் எடுத்திருந்த தென்னாப்பிரிக்க கேப்டன் கிரீம் ஸ்மித் ஸ்ரீசாந்தின் பந்தியில் LBW மூலம் ஆட்டமிழந்து வெளியேற, மறுமுனையில் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான எர்ஷல் கிப்ஸ் தனது ரன் கணக்கை துவங்காமல் ஜாகிர்கானின் பந்து வீச்சில் வீரேந்திர சேவாக் பிடித்த ஒரு அபாரமான கேட்சின் மூலம் வெளியேற, அதன் மூலம் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் இந்திய ரசிகர்கள். இந்த சூழ்நிலையில் 3வது வீரராக களத்துக்கு வந்த அந்த அணியின் சூப்பர் ஸ்டாரான ஆஷிம் ஆம்லாவும் தனது ரன் கணக்கை துவங்காமலேயே ஸ்ரீசாந்தின் பந்தை ஆட முடியாமல் 3வது விக்கெட்டாக வெளியேற 5 ரன்களுக்கே 3 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தடுமாற ஆரம்பித்தது தென்னாப்பிரிக்க அணி. இந்த தடுமாற்றங்களுக்கு மத்தியில் அடுத்து களத்துக்கு வந்த ஜாக் காலிஸ், ஜாகிர்கானின் பந்து வீச்சில் தென்னாப்பிரிக்க இன்னிங்ஸின் சார்பில் அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்கவிட்டவர், அடுத்து தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கிய ஸ்ரீசாந்தின் பந்து வீச்சில் 12 ரன்களிலும், அவருக்கு பின்னால் வந்த ஏபி டிவில்லியர்ஸ் ஜாகிர்கானின் பந்து வீச்சில் 6 ரன்களிலும் வெளியேற, அதன் மூலம் மேலும் ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் இந்திய வீரர்கள். அடுத்து ஜாகிர்கானின் பந்தில் கவர் திசையில் பவுண்டரி அடித்து ஆட்டத்தை தொடங்கிய பௌச்சரை தனது 4வது விக்கெட்டாக வெளியேற்றிய ஸ்ரீசாந்த், அவரைத் தொடர்ந்து களத்துக்கு வந்த ஷான் பொல்லாக்கையும் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் அதிரடியாக தன்னுடைய 5வது விக்கெட்டாக வெளியேற்றிய ஸ்ரீசாந்த் அதன் மூலம் ஆரவாரத்தில் துள்ளி குதித்திருப்பார். இந்த சூழ்நிலையில் மீதம் இருந்த தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளை விஆர்வி சிங் மற்றும் அனில் கும்ப்ளே ஆகியோர் அடுத்தடுத்து வெளியேற்ற, அதன் மூலம் 84 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது தென்னாப்பிரிக்க அணி. கடந்த 1957 ஆண்டுக்கு பிறகு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் தென்னாப்பிரிக்க அணி எடுத்த மோசமான ஸ்கோராக இது பார்க்கப்பட்ட நிலையில், 165 ரன்கள் முன்னிலையோடு தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணிக்கு அதிரடியாக தேட்மேன் திசையில் ஒரு பவுண்டரியை அடித்து வாசிம் ஜாஃபர் ஆட்டத்தை தொடங்க, மறுமுனையில் அதிரடி மன்னன் வீரேந்திர சேவாக் நிட்டினியின் பந்தில் கவர் திசையில் ஒரு பவுண்டரி அடித்தவர், அடுத்து ஒரு அப்பர் கட்டின் மூலம் தேட்மேன் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியை பறக்கவிட்ட நிலையில், அடுத்து ஆண்ட்ரனிலின் பந்தில் முதல் விக்கெட்டாக வாசிம் ஜாஃபர் வெளியேற, தொடர்ந்து களத்தில் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த சேவாக் ஆண்ட்ரனிலின் பந்தில் ஃபைன் லெக் மற்றும் செகண்ட் ஸ்லிப் திசைகளில் அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்கவிட்டு அதிரடி காட்டிக் கொண்டிருக்க, அதன் மூலம் இந்திய அணியின் ரன் விகிதமும் விரைவாக முன்னேறி கொண்டிருந்த சூழ்நிலையில், 3வது வீரராக களத்துக்கு வந்த இந்தியன் கேப்டன் ராகுல் டிராவிட் 1 ரன்னில் வெளியேறியிருப்பார். டிராவிட் வெளியேறியதைத் தொடர்ந்து களத்தில் 20 ஓவர் போட்டியை போன்று அதிரடி காட்டிக் கொண்டிருந்த வீரேந்திர சேவாகும் 6 பவுண்டரிகளோடு 33 ரன்களில் ஆண்ட்ரே நெல்லின் பந்தில் 3வது விக்கெட்டாக வெளியேறிய நிலையில், 4வது வீரராக களத்துக்கு வந்த சச்சின் டெண்டுல்கர் விவிஎஸ் லக்ஷ்மணுடன் கைகோர்க்க, இருவரும் அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்கவிட்டு களத்தில் ஒரு குறுகிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கிய வேளையில், சச்சின் டெண்டுல்கரும் 14 ரன்களில் ஷான் பொல்லாக்கின் பந்து வீச்சில் இன்சைட் எஜின் மூலம் ஆட்டமிழந்து வெளியேற, அவருக்கு பின்னால் களத்துக்கு வந்த தாதா கங்குலி காலிஸின் பந்தில் பாயிண்ட் திசையில் ஒரு பவுண்டரி அடித்து அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கியவர், அதற்கடுத்து ஷான் பொல்லாக்கின் பந்தில் டி பாயிண்ட் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியையும் பறக்கவிட்டிருப்பார். ஷான் பொல்லாக்கை தொடர்ந்து அடுத்து நிட்டினியை எதிர்கொண்ட விவிஎஸ் லக்ஷ்மண் கல்லி மற்றும் ஸ்ட்ரெயிட் திசைகளில் அடுத்தடுத்து பவுண்டரிகளை பறக்கவிட, அதன் மூலம் இந்திய அணியும் 250 ரன்களை முன்னிலையாக பெற்றது. அடுத்தடுத்து 2 பவுண்டரிகளை பறக்கவிட்ட லக்ஷ்மண் அதற்கடுத்து அதே நிட்டினியின் பந்தில் செகண்ட் ஸ்லிப் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியை பறக்கவிட, அதன் மூலம் 100 ரன்களை கடந்தது இந்திய அணி. சேவாக் விட்டுச் சென்ற அதிரடியை களத்தில் விவிஎஸ் லக்ஷ்மண் தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில், பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தாதா கங்குலி 28 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் நிட்டினியின் பந்து வீச்சில் 5வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார்.
கங்குலியின் இந்த ஒரு விக்கெட்டின் மூலம் களத்தில் ஒரே நாளில் 20 விக்கெட்டுகள் சரிந்த நிலையில் அதன் பிறகு களத்துக்கு வந்த மகேந்திர சிங் தோனி அதிரடியாக கவர் திசையில் ஒரு பவுண்டரியை அடித்து ஆட்டத்தை தொடங்கிய நிலையில் மறுமுனையில் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த விவிஎஸ் லக்ஷ்மன் ஆண்ட்ரே நில்லின் பந்தில் ஸ்ட்ரைட் திசையில் தன்னுடைய மற்றும் ஒரு பவுண்டரியும் பறக்கவிட்டிருப்பார். இந்த சூழ்நிலையில் நெட்டினியின் பந்தில் லாங் ஆஃப் மற்றும் மிடான் திசைகளில் அடுத்தடுத்து மகேந்திர சிங் தோனி பறக்கவிட்ட பவுண்டரிகளின் மூலம் இந்திய அணி 300 ரன்களை முன்னிலையாக பெற்றது. அதன் பிறகு ஷான் பல்லாக்கின் பந்து வீச்சில் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த தோனியும் 18 ரன்களில் வெளியேற அவருக்கு பின்னால் வந்த அனில் கும்ளேவும் ஒரு ரன்னில் வெளியேறிய நிலையில் 148 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறிய பொழுது 9வது வீரராக களத்துக்கு வந்த ஜாகிர் கானுடன் மற்றும் ஒரு உலகத்தரமான பார்ட்னர்ஷிப்பை அமைத்த விவிஎஸ் லட்சுமன் அதிரடியாக தன்னுடைய அரைசதத்தையும் பூர்த்தி செய்த நிலையில் அவருக்கு உறுதுணையாக பேட்டிங் செய்து கொண்டிருந்த ஜாகிர்கானின் அதிரடியால் இவர்களின் பார்ட்னர்ஷிப்பும் 50 ரன்களை கடக்க அதன் மூலம் இந்திய அணியும் 350 ரன்களை முன்னிலையாக பெற்ற சூழ்நிலையில் கிரீம் ஸ்மித்தின் பந்தில் டீப் மிட் விக்கெட் மற்றும் டீப் ஸ்கொயர் லெக் திசைகளில் அடுத்தடுத்து ஜாகிர்கான் பவுண்டரிகளை பறக்கவிட அதன் மூலம் இந்திய அணி 200 ரன்களை கடந்ததோடு களத்தில் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த விவிஎஸ் லட்சுமணம் 73 ரன்களில் 8வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அவரைத் தொடர்ந்து ஜாகிர்கானும் அதே நெட்டினியின் பந்து வீச்சில் 37 ரன்களை வெளியேறிய நிலையில் அதற்கு பிறகுதான் களத்தில் நடந்தது கிரிக்கெட் உலகில் என்றென்றும் மறக்கப்படாத எவர்கிரீன் பழிக்கு பழி சம்பவம். தென்னாப்பிரிக்க அணியின் முதல் இன்னிங்ஸை விரைவாக முடித்து காட்டிய சம்பவக்காரரான ஸ்ரீசாந்த் களத்துக்கு வர எப்பொழுதும் போல் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக வாய்ஸாடால் விட்டு கொண்டிருக்கும் ஆண்ட்ரே நில் ஸ்ரீசாந்தை வம்பிழுக்கும் வகையில் உன்னால் ரன் எடுக்கவே முடியாது, அதற்கெல்லாம் நீ லாயக்கே இல்லை என கூற அதனால் கோபமடைந்த ஸ்ரீசாந்த் ஆண்ட்ரே நில் வீசிய அடுத்த பந்தில் சிக்ஸ் அடித்து களத்தை தெறிக்க விட்டதோடு தன்னுடைய பேட்டை சுழற்றி காட்டி அவருக்கு தன்னுடைய பதிலடியை பலமாக கொடுக்க வாயையும் வாளையும் சுருட்டி கொண்டு அமைதியாக வெளியேறியிருப்பார் ஆண்ட்ரே நில். அதன் பிறகு பேட்டிங்கில் ஒரு சில பவுண்டரிகளை பறக்கவிட்ட விஆர்பி சிங் கடைசி விக்கெட்டாக ரன் அவுட்டின் மூலம் 11 ரன்களில் ஆட்டமிழக்க அதனால் 236 ரன்களில் முடிவுக்கு வந்தது இந்திய அணியின் 2வது இன்னிங்ஸ் ஆட்டம். அதன் பிறகு 402 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியின் துவக்க ஆட்டக்காரரான ஹெர்ஷல் கிப்ஸ் ஜாகிர்கான் வீசிய முதல் ஓவரிலேயே தனது ரன் கணக்கை துவங்காமல் வெளியேற மறுமுனையில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய சாந்தகுமாரா ஸ்ரீசாந்த், கிரீம் ஸ்மித், ஆஷிம் ஆம்லா மற்றும் ஜாக் கலீஸ் ஆகியோரை சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து வெளியேற்ற அவருக்கு பக்கபலமாக பந்து வீசிய ஜாகிர்கான் மற்றும் அனில் கும்ளே ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய நிலையில் 2வது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 278 ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 123 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி தென்னாப்பிரிக்க மண்ணில் தன் முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செய்தது. இந்த போட்டியை பொறுத்தவரை 8 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஸ்ரீசாந்த் ஆட்ட நாயகன் விருதை வென்றார். காலங்கள் பல கடந்தாலும் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஸ்ரீசாந்த் காணாமல் போனாலும் இந்திய அணியின் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத வெற்றியை இந்திய அணி பதிவு செய்த இந்த ஒரு ஆட்டத்தில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு என இரண்டிலும் அசத்தி ஆட்ட நாயகன் விருதை வென்றதோடு இந்திய அணிக்கு தனி ஒருவனாக நின்று வெற்றியை தெரிவித்த ஸ்ரீசாந்தின் இந்த ஒரு ஆட்டமானது என்றென்றும் இந்திய கிரிக்கெட்டின் மறக்க முடியாத ஆட்டங்களில் ஒன்றாக தற்பொழுது வரை பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.